ஆந்திராவிலிருந்து லாரியில் கருவாட்டு கூடைகளுக்கு இடையே மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்ட ஆயிரத்தி இருநூறு கிலோ கஞ்சா ஆண்டிபட்டியில் பிடிப்பட்டது இது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் ஆந்திராவிலிருந்து தென் மாவட்ட பகுதிக்கு லாரியில் கஞ்சா கடத்தி வருவதாக தென்மண்டல ஆய்ச்சி தனிப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து மாவட்ட எல்லைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காவல் சோதனை சாவடியில் ஆண்டிப்பட்டி நோக்கி சென்ற லாரியை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர் அதில் கருவாட்டு கூடைகளுக்கு இடையே தலா நாற்பது கிலோ எடையுள்ள பொட்டலங்களாக ஆயிரத்தி இருநூறு கிலோ கஞ்சா கடத்தி செல்ல இருந்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து கஞ்சா மற்றும் லாரியை ஆண்டிப்பட்டி போலீசார் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு சுமார் மூன்று கோடி இருக்கலாம் என்று போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் பகுதியை சேர்ந்தார் அபுபக்கர் சித்திக் இளவனூர் அருகே சிலிப்பியை சேர்ந்தார் செல்வராஜ் சின்னசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஆந்திர மாநிலம் பகுதியில் பகுதியிலிருந்து கஞ்சா கடத்தி வந்ததும் இதை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கு விநியோகம் செய்ய திட்டமிட்டிருப்பதும் தெரியவந்தது